பாரதிய ஜனதா மாதிரியான வலதுசாரி கட்சிகள் பின்பற்றுகிற அந்த இந்துத்துவாவை நாம் பின்பற்றுவது இல்லை. தமிழ் உயர்வு என்று மட்டும் பேசிவிட்டு தமிழ் அரசியலை பற்றி தொடாமல் பாரதிய ஜனதா ஒதுங்க முடியாது. ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் அல்லது ஈழ உணர்வாளர்கள் ஓட்டு எல்லாம் அண்ணாமலைக்கு போய்விடும் அல்லது பாரதிய ஜனதாவுக்கு போய்விடும் என்று தவறு. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய ஓகோஸ் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம் திரவியமுருகன். இலங்கைக்கு திரும்பி அங்கு பயணம் மேற்கொண்டு திரும்பி இருக்கிறார்கள் திரு அண்ணாமலை, திரு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள். இது ஏதாவது ஒரு ஒரு இம்பேக்டை இந்த தேர்தல்னு நான் குறிப்பிட்டு கேட்கல. பொதுவாக தமிழர்கள் தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது அது ஏதாவது ஒரு நன்மதிப்பை பாஜக மீது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களிலே நன்மதிப்பு பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா முனைப்பு காட்டுகிறது. காசியிலே நடந்த தமிழ் சங்கமமாக இருந்தாலும் சரி, பிரதமர் மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவ்வப்போது வந்து காட்டுகிற மேற்கோள் தமிழ் மேற்கோள்களாக இருந்தாலும் சரி, அது சரிதான். ஒரு கட்சி என்பது ஒரு மாநிலத்திலே கால் ஊன்ற வேண்டும் என்றால் இந்த மாநிலத்தின் உணர்வோடு சம்பந்தப்பட வேண்டும். அதுவரைக்கும் அது சரி. ஆனால் அதை வாக்காளர்கள் வந்து இந்த கட்சி நம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க போகிறது, நம்மோடு இவர்கள் தங்களை தாங்களே ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்கள் என்கிற உணர்வு வேண்டும். பாரதிய ஜனதாவை பொறுத்தவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வு என்னவென்றால் அவர்களது மத அரசியல். மத அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் அந்நியப்பட்ட ஒரு விஷயம். இங்கு வந்து எல்லா மதத்தினரும் ஒன்றாக கலந்து வாழ்கிற விஷயம். நீங்கள் தென் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கணவன் கிறிஸ்தவராக இருப்பார், மனைவி இந்துவாக இருப்பார்கள், அப்படியே தொடர்ந்து அதே மதத்திலே கன்டினியூ செய்வார்கள். ரெண்டு பண்டிகைகளையும் கொண்டாடுவார்கள். எனது நண்பர்களே பலரும் அப்படித்தான். இப்படி பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இங்கு வந்து நாம் அவ்வளவு தீவிரமாக பாரதிய ஜனதா மாதிரியான வலதுசாரி கட்சிகள் பின்பற்றுகிற அந்த இந்துத்துவாவை நாம் பின்பற்றுவது இல்லை. அதற்காக நாம் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களும் கிடையாது. ஆக இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைத்தல் என்கிற அந்த முயற்சி வந்து தமிழ் மண்ணுக்கு சம்பந்தமில்லாத முயற்சி. எனவே வெறுமனே தமிழ் உயர்வு என்று மட்டும் பேசிவிட்டு தமிழ் அரசியலை பற்றி தொடாமல் பாரதிய ஜனதா ஒதுங்க முடியாது. இலங்கை பிரச்சனை முதல் முறை அண்ணாமலை போகும்போது அவர் ஒன்று சொன்னார். இப்போது வந்து நான் வந்து ஏற்கனவே ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி அதிக அதிகாரங்கள் வந்து தமிழ் பேசும் மாநிலங்களுக்கு தமிழ் பேசும் மாவட்டங்களுக்கு தரப்பட வேண்டும், மாநில அரசுகளுக்கு தரப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னார். அந்த வலியுறுத்தலை இங்கே செய்ய வேண்டியதுதானே. இங்கு வந்து அதிக அதிகாரங்களை மாநிலங்களுக்கு தந்திருக்கிறார்களா மத்திய அரசு? அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, கல்வியை பொதுப்பட்டியலில் கொண்டு போனது காங்கிரஸ் அரசு. இன்றைய வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அது மாநில பட்டியலில் இருந்தால் நமக்கு நீட்டே வந்திருக்காது, நம்மால் மீட்டவே முடியவில்லை. கல்வியை மீண்டும் வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரவே முடியவில்லை. பாரதிய ஜனதா ஏற்படுத்தி வைத்த பல்வேறு மாறுதல்கள் எல்லாமே வந்து மாநிலத்திற்கு, மாநில நலன்களுக்கு, நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லவில்லை, எல்லா மாநில நலன்களுக்கு எதிரானது. இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறார்கள். ஒற்றை இந்தியா என்று நினைக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் ஒரே இந்தியா, ஒரே தேர்தல், ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி தான் அது போகிறது. இப்படியான சூழ்நிலையில் வெறுமனே வந்து தமிழ் பற்றி பேசுவதால் மட்டும் தமிழ் அரசியலிலே, தமிழக அரசியலிலே வந்து பாரதிய ஜனதா கால் பதித்து விட முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் என் கருத்து. இலங்கை தமிழாக இருந்தால், இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் அதே நிலை தான் சொல்றீங்க? கண்டிப்பாக. காரணம் வந்து இலங்கை தமிழர்களுக்காக இங்கு இருக்கிற தமிழர்கள் குரல் கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து ஒரு 300-400 வருடம் பழமையான விஷயம். 1980களிலே வந்து நெடுமாறன் அவர்கள் குறிஞ்சி பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் மதுரையிலே. நாங்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கும்போது, அதாவது நான் சொல்வது 67 காலகட்டத்திலேயே மதுரைக்கு வந்துவிட்டு திரும்பும்போது அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போய் ப்ரூஃப் பார்த்து கொடுத்து விட்டு அங்கேயே படுத்திருந்து தேநீர் இருந்து விட்டு காலையில் முதல் பஸ்ஸை பிடித்து கல்லூரிக்கு திரும்புவோம். அவர் எப்போது ஈழத்தமிழர் பிரச்சனையில் கவனம் செலுத்தினார்? 70களிலிருந்து அந்த பிரச்சனையிலே ரொம்ப தீவிரம் காட்டியவர்கள். இப்படி பலரும் வந்து இங்கு இருக்கிறார்கள். திடீரென்று திரு அண்ணாமலை அவர்கள் இலங்கை போய்விட்டு வருவதால் மட்டுமே ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் அல்லது ஈழ உணர்வாளர்கள் ஓட்டு எல்லாம் அண்ணாமலைக்கு போய்விடும் அல்லது பாரதிய ஜனதாவுக்கு போய்விடும் என்று நினைப்பது தவறு. அதிமுக மீதே விமர்சனம் இருக்கிறது, அதிமுக மீது விமர்சனம் இருக்கிறது. ஈழ ஆதரவாளர்கள் வந்து திமுகவையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கவில்லையே, அதிமுகவே கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கவே இல்லை. இத்தனைக்கும் எம்ஜிஆர் அவர்கள்
விடுதலை புலிகளுக்கு 4 கோடி ரூபாய் பணம் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே கொடுத்தார். மிகப்பெரிய அளவுக்கு வந்து எழுச்சியிருந்த காலகட்டம். நான் சொல்வது 1983, 1984, 1986 வரைக்கும். ஆனாலும் கூட கண்ணை முடிக்கொண்டு ஈழ விடுதலை உணர்வாளர்கள் அவர்கள் குறைந்த சதவீதம் தான். ஆனால் அவர்கள் கண்ணை முடிக்கொண்டு அதிமுகவை ஆதரிப்பதில்லை, திமுகவை ஆதரிப்பதில்லை, பாரதிய ஜனதாவை ஆதரிக்க போவதும் இல்லை. மிக்க நன்றி. ஓகே சார், மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.